வணக்கம். இது வந்து விவேகானந்த கேந்திரா. இந்த கேந்திரா எங்க இருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தோட என்ட்ரன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. கன்னியாகுமரிக்கு உள்ள ஆரம்பிக்கும் போது விவேகானந்த கேந்திரான் இருக்கு. ஸோ இந்த கேந்திரா வந்து 110 ஏக்கரால கவர் பண்ணப்பட்ட ஒரு ஒரு கேம்பஸ். இந்த கேம்பஸ்ல வந்து டூரிஸ்ட் அவங்க வந்து இங்க தங்கிக்கலாம். உள்ளுக்குல ஹோட்டல் இருக்கு, திருப்பதி டெம்பிள் இருக்கு. அப்படியே நடந்து உள்ள நான் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா பீச் சன்ரைஸ் பாயிண்ட் போற வியூ இருக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இங்க ட்ரைனிங் நடக்குது. இந்த ட்ரைனிங் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நாங்க மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி இந்த 3 மாவட்டத்துல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 35, 40, 30 அப்படின்ற விகிதத்துல இங்க நாங்க தேசிய இளையோர் படை தொண்டர் வந்திருக்கோம். எங்களை எல்லாத்தையுமே வந்து இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மதுரையில் உள்ள ஒவ்வொரு பிளாக்கும் சரி, ஒவ்வொரு கார்பரேஷனையும் சரி, ஒவ்வொரு வாலண்டியராக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூத் வந்து டெவலப் பண்ணுறது, ஒவ்வொரு இளைஞர் மன்றத்துக்கு கீழே உள்ள இளைஞர் மன்றத்தை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது, யூத்தை என்கரேஜ் பண்ணுறது, நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறது. இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலயமா எப்பெல்லாம் யூத் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க, டெவலப் பண்ணணும் அப்படின்ற வழிகாட்டுதலை நாங்கள் சொல்லுவோம். அதை பற்றின பயிற்சி தான் இங்கே நடந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பயிற்சியில் உங்களுக்கு வெறும் டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் தான் கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து 15 நாள் பயிற்சி, 1 நாள் ஃபுல்லாக கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு நாங்கள் யோகாக்கு போய் ரெடி ஆகிடும். 6 மணிலேருந்து 8 மணி வரை எங்களுக்கு யோகா நடக்கும். அதுக்கப்புறம் 9 மணிலேருந்து 12 மணி வரை ஒரு செஷன், காலையில் ஒரு பாதியாகவும், மதியானம் 2 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு பாதியாகவும் நடக்கும். இந்த கிளாஸில் எந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் இருக்கு, ஒரு வாலண்டியராக இருக்கணும்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தகுதி வேணும், ஸோ எப்படிலாம் வாலண்டியரிசம் பண்ணலாம், தன்னார்வம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதே அந்த ட்ரைனிங்லேயே சில சில போட்டிகள்லாம் எங்களுக்கு வச்சாங்க. ஸோ ஒரு எப்படி வந்து ஒரு குவாடினேஷனாக இருக்கணும், ஸோ இங்கே வந்து கேர்ள்ஸுக்கு தனியாக, பாய்ஸுக்கு தனியாக ஒரு தங்குற இடம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு வந்து கலந்துருந்துச்சு. எங்களை வழிநடத்தி சென்ற மாநில இயக்குனர் நடராஜன் சார் மற்றும் உதவி இயக்குனர் மிஸ்டர் செந்தில்குமார் சார் அவங்களுக்கும் நாங்கள் இங்கே நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த விவேகானந்த கேந்திராவில் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா இடமே ரொம்ப பசுமையாக தான் இருக்கும், நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆஞ்சநேயர் டெம்பிள். ஈவினிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த விவேகானந்த கேந்திராக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே நமக்கு தெரியுது விவேகானந்தா பிக்டோரியல் எக்ஸிபிஷன். இந்த எக்ஸிபிஷனில் வந்து விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறு, அவர் சிக்காகோ மாநாட்டில் போய் உரையாற்றின உரையை பற்றின ஒரு கருத்துக்கள், ஸோ எல்லாமே இந்த எக்ஸிபிஷனில் இருக்குது. இந்த எக்ஸிபிஷனுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. ஸோ இங்கே நிறைய டூரிஸ்ட் பர்சன்ஸும் வராங்க. அது தவிர இங்கே வந்து நிறைய தங்குற இடம் வசதியும் இருக்குது, அதனால் அதுக்கும் இங்கே ஆட்கள் வராங்க. ஸோ இந்த கேம்பஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு பேங்க் இருக்குது. ஸோ எல்லாமே எல்லாத்தாலையும் கவரப்பட்டு தான் இந்த விவேகானந்தா கேந்திரா கேம்பஸ். ஓகே, ஸோ இது வந்து விவேகானந்தா கேந்திராக்குள்ளே உள்ள ஆஞ்சநேயர் டெம்பிள். இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு கார்டன் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இங்கே ஈவினிங் டைம்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, ஃபவுண்டெயின் மாதிரி அழகான ஒரு நீர்வீழ்ச்சியெலாம் இருக்கும். ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு பார்க்கு ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே அமைதியும் இருக்குது, அட் த சேம் டைம் என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது இந்த விவேகானந்தா கேம்பஸ்க்குள்ள. இந்த விவேகானந்தா கேம்பஸோட என்ட்ரி ஆனவுடனே இங்கே ஒரு இயற்கை உணவகம் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹெல்த் கார்னர். இது பார்த்தோன்னே நமக்கு தெரியும் ஒரு இயற்கையான உணவகம் தான். இங்கே வந்து சிறுதானிய இட்லி கிடைக்கும், கொண்டக்கடலை சுண்டல், பப்பாளி சுண்டல், பச்சைப்பயிறு சுண்டல், ஸோ நிலக்கடலை சுண்டல், கிழங்கு வகை, கிழங்கு புட்டு, ஸோ இது எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்குது. இது பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரியும் இது எவ்வளோ ஒரு இயற்கையான உணவு. ஸோ விவேகானந்தா கேம்பஸ்க்குள்ள எல்லாம் கிடைக்கிறது எல்லாமே ஒரு இயற்கையான உணவு முறை தான். வாலண்டியர் ட்ரைனிங் வந்திருக்க எங்களுக்கும் அவங்க கொடுத்த உணவு எல்லாமே ஒரு இயற்கை உணவு அப்படின்றது தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த 15 நாள்லையுமே நாங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டோம். இனிமேல் வருங்காலத்தில் எங்கள் ஏரியாவில் உள்ள யூத்தை டெவலப் பண்ணது தான் எங்களோட வேலை. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய உதவி இயக்குனர், மாநில இயக்குனர் அவர்களுக்கும், என் கூட பயணம் செஞ்சு என்ன இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ எடுத்த என்னோட தம்பி கீர்த்திராஜ் அவர்களுக்கும், மற்றும் இது எல்லாத்துக்குமே உதவி செஞ்ச எங்களோட இளையோர் படை தொண்டர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம லைஃப் டைம் ஒர்க்கரோட தங்கியிருக்கிற இடம் இந்த விடுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து ஒரு ட்ரைனிங் லைப்ரரியும் இருக்கும். தினமும் காலையில் 6 மணிலேருந்து அவங்களுக்கு வந்து தியான வகுப்புகள் மற்றும் யோகா இது எல்லாமே ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பேக் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 150 மாடு இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு மாட்டு பண்ணையே வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். ஸோ அப்படியே இதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பெண்கள் தங்குறதுக்கான இடம் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது. ஸோ இந்த
பக்கம் பாய்ஸுக்கு தனியாக இவங்க எல்லாத்துக்கும் தனியாக அந்த லைஃப் டைம் ஒர்க் இருக்கு. அடுத்து ரெடி மெயின் நம்மளோட விவேகானந்த கேந்திராக்குலேருந்து பீச்சுக்கு போகிற கேட் வழியாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் அப்படியே நேராக வரப்போ இந்த பக்கம் லைஃப் டைம் ஒர்க்கரோட தங்க ஸ்டேயிங் பண்ணுற பிளேஸ் இருக்குது. ஸோ அப்படியே நேராக போய் லெஃப்ட் சைடில் கட் பண்ணும்போது விவேகானந்தர் கேந்திரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஸோ ரைட் சைடில் கட் பண்ணி போனால் திருப்பதி டெம்பிள் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்டன் சைடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பீச்சுக்கு போகிற வழி இருக்குது. அதுக்குள்ளேயே தான் நம்ம ஏக்நாத் ராண்டே அவர்களுடைய சமாதி இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய இடத்துலையும் இவ்வளோ பெரிய அழகழகான இடங்களையும் கொண்டு தான் நம்ம விவேகானந்தர் கேந்திரா. இந்த விவேகானந்தர் கேந்திரா மொத்தம் 110 ஏக்கரில் இருக்குது. ஸோ ஒரு 110 ஏக்கரில் மிகவும் அழகான இடம் இருக்குது. இங்கே பேர்ட் சாங்சுரி இருக்குது, மாட்டு பண்ணை இருக்குது, தியான மண்டபம், ஸோ இந்த மாதிரி லைப்ரரி எல்லா விஷயமும் இங்கே அழகான விஷயங்களாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்வையிலே தெரியும் இந்த இடங்கள் மிகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இதுதான் நம்ம விவேகானந்தர் கேம்பஸ், விவேகானந்தர் கேந்திராவோட என்ட்ரன்ஸ் பிளேஸ். ஸோ என்ட்ரன்ஸ் பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த பாரத மாதாவோட சிலை புகைப்படம் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஏற்றாப்பு தான் ரிசப்ஷன். ஸோ இந்த பக்கம்லேருந்து உள்ளே போனதான் நமக்கு கேந்திராவோட பிளேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம ரிசப்ஷன் பிளேஸ். ஸோ இந்த கேந்திரா பார்த்திங்கன்னா 110 ஏக்கரில் உள்ள ஒரு கேம்பஸ். ஸோ இதுக்குள்ளே இல்லாத இடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பக்கம் வந்து கேண்டீன் இருக்குது. ஸோ யோகா பிளேஸ், ட்ரைனிங் சென்டர், லைப்ரரி, போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து லாட்ஜ், பீச், சன்ரைஸ் பாயிண்ட், ஸ்கூல் எல்லாமே இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் நடக்குது. இந்த விவேகானந்தர் கேந்திராவில் என்னென்ன கோர்ஸ் நடக்குதுன்னா ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ், யோகா கிளாஸஸ், யோகாலேயே நிறைய விதமான சர்டிஃபிகேட் கிளாஸஸ்லாம் நடக்குது. ஸோ அது எப்போருந்து எப்போ வரை நடக்குது, எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ்குள்ளே கலந்துக்கலாம், அதோட எவ்வளோ ரூபாவில் இந்த கிளாஸ் வந்து அவங்க சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டில் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த கேந்திராக்குள்ளே நிறைய டெம்பிள் இருக்குது. விநாயகர் கோயில், இந்த விநாயகருக்கு வந்து வெள்ளி, செவ்வாய் மற்றும் அதுக்கும் மேலே உள்ள சில விசேஷமான நாட்களில் வந்து டெய்லி ஹோமம் வளர்ப்பாங்க. இந்த கேந்திராவில் வந்து தங்கியிருக்க இந்த வாலண்டியர்ஸ் 100 வாலண்டியர்ஸும் தினமும் காலையில் இந்த கோயிலுக்கு வரத வந்து கட்டாய பழக்கமாக எங்கள் உதவி இயக்குநர் அவர்கள் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் தான் நாங்கள் இங்கே வந்து தங்கின இந்த 15 நாளும் நவராத்திரி வாரமாக இருந்துச்சு. ஸோ அதனால டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இங்கே பஜனைகள் நடக்கும். இந்த பஜனையில் இந்த குழுவுலையும் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படின்றத நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறோம். ஸோ இந்த விநாயகர் வந்து ஓம் ஸ்ரீ மகா கணபதி, இந்த விநாயகரோட ஆலயம். ஸோ இந்த ஆலயமும் அதை சுற்றி இருக்க பிளேஸும் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியான ஒரு மனசுக்கு அமைதி தருது. இந்த கேந்திராவில் உள்ள எல்லா இடமுமே பச்சை, ரொம்ப ரொம்ப பச்சையாலையும் பூக்களாலையும் நிறைஞ்சது தான். ஸோ அதுதான் இந்த கேந்திராவோட மகிழ்மையை. தொண்டர் தான் இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இவர்கிட்ட கேட்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.
யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சேவை தான் இந்த நாட்டினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக நிறைய வாலண்டியர்கள் தன்னார்வமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயனும் இல்லாமல் பணியாற்றுறதுக்காக இந்த அமைப்பில் வந்து சேர்ந்து கவர்மெண்ட் அரசனுடைய திட்டங்களுக்கு ஏழை மக்களுக்கு, அதாவது யாருக்கு கிடைக்கலையோ அங்கே கிடைக்கணும், எந்த இடத்துல வந்து எந்த கடைசி எல்லை வரைக்கும் இந்த அரசனுடைய திட்டங்களும் இளைஞர்கள் மூலமாக செயல்படுறது தான் இந்த நேரில் இருக்கின்ற அமைப்பினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம், பிரயோஜனமாக இருந்தது. இப்போ ஒரு வங்கிக்கு லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு மகளிருக்கான உதவி திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதை எப்படி அணுகி யார் மூலமாக அணுகி அந்த திட்டங்களை செயல்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பொதுமக்களுக்கும் அரசுக்கும் ஒரு பாலமாக, இணைப்பு பாலமாக இருக்கிறது தான் இந்த நேரு யுவ கேந்திரா அமைப்பில் சங்கத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டர்களினுடைய ஒரு முக்கிய சேவையாக இருக்குது. இவங்க தான் இந்த தேசத்தினுடைய தூண்களாக இருந்து இந்தியாவை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு சரியான இளைஞர்கள் என்ற அளவில் நிரூபிக்கக்கூடிய அளவில் களப்பணியாற்றுவாங்கிற நம்பிக்கையோட எல்லாரும் ஒரு புத்துணர்ச்சியோட இந்த 15 கேம்ப்ல இருந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து எங்களை வழிகாட்டிய அத்தனை நண்பர்களுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த நேரு யுவ கேந்திரா நிர்வாகத்திற்கும் அரசு அலுவலர்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஏக்நாத் ஜி அவர்களோட சமாதி. ஏக்நாத் ஜி யாரு அப்படின்னு சொன்னா, கன்னியாகுமரியில உள்ள விவேகானந்தர் பாறையை கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சவர் நம்ம ஏக்நாத் ஜி மட்டும்தான். அவரோட உழைப்பினால்தான் இந்த விவேகானந்தர் பாறை வந்து உருவாயிருக்கு. இந்திய நாட்டு மக்கள் அனைவர்கிட்ட இருந்தும் ஒரு ரூபா கலெக்ட் பண்ணி இதை கட்டினாரு. அது மட்டும் இல்ல, அவர் வந்து டாடா பிர்லா ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க கிட்டையும் அவங்களோட ஒத்துழைப்பை கேட்டு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி தான் இந்த விவேகானந்தர் பாறை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்காரு. ஆக்சுவலா இந்த ஏக்நாத் ஜி அவர்களை வந்து எங்களுக்கு இந்த கேந்திராக்கு வரதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் விவேகானந்தர் பாறையை கட்டினதே ஏக்நாத் ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இவருக்கு இங்கே ஒரு அழகான இடம் கொடுத்துருக்காங்க. இவரோட சமாதி இந்த அழகான இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். இதில் ஒரு ரூல்ஸ் இருக்கு இந்த இடத்துக்குள்ள வரதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக எல்லாரும் அவங்களோட ஸ்லிப்பரை வந்து வெளியே கழட்டி போட்டு தான் வரணும். ஸோ இந்த அமைதியான பிளேஸில் வந்து வாலண்டியர்ஸாக இருக்க எங்களுக்கும் டெய்லி வந்து தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த ஏக்நாத்ஜி சமாதி ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், ஏக்நாத் ஜி சமாதியில் ஒரு விவேகானந்தர் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, விவேகானந்தரோட சிலை இருக்குது, அது மெட்டலால் செய்யப்பட்ட சிலை. இந்த ஏக்நாத்ஜி சமாதி, விவேகானந்தர் சிலை, அதுக்கப்புறம் விவேகானந்தர் பாறை, இந்த மூணுமே நேர்கோட்டில் வரதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இங்கே உள்ள ஒரு பெரிய ஆச்சரியம். இது நம்ம ஏக்நாத் ராண்டே, ஏக்நாத் ஜின்னு சொல்லப்படுற ஏக்நாத் ராண்டே அவர்களை பற்றி எழுதியிருக்க கல்வெட்டு. ஸோ இதில் வந்து அவர் எப்போ பிறந்தாரு, ஸோ அப்போ இவர் எங்கே இவர் எப்படி இறந்தாரு எந்த டைமில் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஏக்நாத் ஜி அவர்களோட சமாதி. இந்த சமாதியில் மிகவும் அமைதி காக்க வேணும் அப்படின்ற ஒரே ஒரு கட்டுப்பாட்டு மட்டும்தான் இங்கே இருந்து, இந்த பிளேஸ்க்கு வந்தாலே நம்மளோட மன அமைதி வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ரொம்ப அமைதியாகிடும். ஸோ இதுதான் நம்ம ஏக்நாத் ராண்டே அவர்களுடைய சமாதி. ஸோ அப்படியே இதுலேருந்து அப்படியே நம்ம நேராக பார்த்தோம்னா நம்ம ஏக்நாத் ராண்டே அவர்களுடைய சமாதி, அப்புறம் இந்த விவேகானந்தர் சிலை, பின்னாடி விவேகானந்தர் பாறை, இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத பார்க்கலாம். ஐயா வந்து நம்ம ஏக்நாத் ராண்டே அவர்களுடைய சமாதிக்கு வந்து கேட் மேனாக இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம ரெண்டு வார்த்தை கேட்கலாம். ஏக்நாத் ராண்டே அவர்களை பற்றி எங்களுக்கு இன்னும் நிறையா தெரியாது. ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். சொன்னாங்க அப்படிதான் எங்களுக்கும் தெரியாது. அந்த பாறை வந்து ஒரு சின்ன பாறையா இருந்தது, அந்த பாறையில் ஒரு மண்டம் கட்டின ஐரோ போட்டு வந்தபடியே சொன்னேன். ஏக்நாத் ராணே இதை கட்டி முடிஞ்சது, எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்த போது அதை கட்டி முடித்தார் சொன்னாங்க. அதை கட்டி முடித்த பிறகு 62 அடிக்கல் நாட்டி நன்றிங்க, பேசுனதுல ரொம்ப நன்றி. இது நம்ம ஏக்நாத் ஜி
அவர்களுடைய சமாதியில உள்ள நம்ம விவேகானந்தர் சிலை, அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, விவேகானந்தர் பாறை கட்டி அங்க வந்து விவேகானந்தர் சிலை வர்றதுக்கு முன்னாடியே முத முதல்ல செய்யப்பட்ட சிலை வந்து இந்த சிலை தான். ஸோ ஏக்நாத் ராண்டே அவர்களுடைய சமாதி, இந்த விவேகானந்தர் சிலை, அப்படியே நேரம் பார்த்தோம்னா விவேகானந்தர் பாறை, இது மூணுமே ஒரே ஏர்போர்ட்ல இருக்கு. இந்த இந்த சிலையை வந்து திறந்து வைக்கிறதுக்கும் சரி, இந்த சிலையை இந்த பக்கத்தில் வர்றதுக்கும் சரி, திருவி வாழ்க்க வாழ்ந்தவங்க ரொம்ப சன்னியாசமாக இருக்கிறவங்க, ரொம்ப ஆன்மீகத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏக்நாத் ராண்டே அவர்கள் வந்து சொன்னது வந்து உண்மைதான். ஸோ யாருக்கெல்லாம் சைவம் கிட்ட அந்த ரொம்ப பற்று இருக்கோ அவங்க மட்டும்தான் இங்கே வந்து நல்லா நம்ம விவேகானந்தரையும் ஏக்நாத் ராண்டே அவங்களுடைய சமாதியும் பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கும் வரணும், வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொன்னால், ஏக்நாத் ராண்டே அவங்களை போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த விவேகானந்தர் கேந்திராக்கு வாங்க, கன்னியாகுமரியில் இருக்க விவேகானந்தர் கேந்திராக்கு வாங்க. இங்கே இருக்க ஊழியர்கிட்டையும் அலுவலர்கிட்டையும் இதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விவேகானந்தரோடைய சிலை இது. ஸோ இந்த சிலைக்கு காலு கீழே அடியில் இருந்து பார்த்தோம்னா விவேகானந்தர் பாறை வந்து நமக்கு ரொம்ப கம்பீரமாக தெரியுது. விவேகானந்தர் பாறையில் உள்ள சிலை மாதிரியே தான் இது, பட் சின்ன மாடலேஷன் பண்ணி இந்த சிலையை இங்கே நிறுவியிருக்காரு நம்ம ஏக்நாத் ராண்டே அவர்கள். ஸோ அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். 1962 ஆரம்பித்து 1970 இந்த அழகான கட்டிட வேலையை விவேகானந்தர் பாறை வந்து நமக்காக கொடுத்த ஏக்நாத் ராண்டே அவர்களுக்கு எங்களோட நேரு யுவ கேந்திரா இளையோர் படை தொண்டர்கள் சார்பாக மிக மிக நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அவரோட இந்த சமாதிக்கு வந்தது, இந்த தூய்மையான இடத்துக்கு வந்தது எங்களுக்கு மனசில் ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்குது அப்படின்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தெரிவிச்சுக்கிறோம். இது நம்ம ஏக்நாத் நம்ம விவேகானந்தர் சிலைக்கு பின்னாடி உள்ள விவேகானந்தர் பாறை. ஸோ இந்த பாறை வந்து இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. நம்ம விவேகானந்தர் கேந்திராலேருந்து ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த இந்த பீச்சை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ ஸோ அந்த ஏக்நாத் ராண்டேயோட இந்த சமாதி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருக்குது. பயங்கரமான மரம் செடி, அதுக்கப்புறம் ஒரு அழகான பூக்கள், இதெல்லாமே நிறைஞ்சதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த விவேகானந்தர் சிலையை சுற்றி ஒரு அழகான குளம் இருக்குது. ஸோ இந்த கட்டிடக்கலையே வந்து நமக்கு ரொம்ப மனசில் ஒரு அமைதியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் வந்து பல அற்புதங்களையும் பல அழகு அழகான விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நைஸ் டு மீட் யூ மீனாட்சி அக்கா. ஸோ மீனாட்சி அக்கா வந்து மதுரையிலேருந்து வந்த ஒரு வாலண்டியர் தான். ஸோ இவங்க கிட்ட வந்து இந்த 15 நாள் ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, நிறைய பேரோட மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும். ஸோ இவங்க வந்து இதை பற்றி என்ன பண்ண, இந்த வாலண்டியர் ட்ரைனிங் அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, எல்லாருக்கும் வணக்கம். நான் மதுரையிலேருந்து வந்திருக்க ஒரு பொண்ணு, என் பேர் மீனாட்சி. 15 நாள் ட்ரைனிங் வந்து எப்படி இருக்க போகுது, வீட்டை விட்டு எப்படி வரோம், என்ன பண்ணுறோம். ஆனால் இன்னும் எனக்கு 8th ஒரு ரொம்ப விஷயம், ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். என்எஸ்எஸ்ல இருந்தேன், அப்புறம் காலேஜில் என்எஸ்எஸ்ல இருந்தேன். இப்போ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்காம இருந்தது. அந்த சமயத்தில் தான் கோஆர்டினேட்டர் செந்தில் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு மூலமாக நான் இன்னும் என்னுடைய லெவலில் நான் இன்னும் க்ரோத் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. பொதுவாகவே ஒரு சாதாரண குடிமகளாக இருந்து ஒரு அரசு அலுவலர்களை போய் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது சில கூச்சங்கள் இருக்கும். இந்த ட்ரைனிங் 15 நாள் ட்ரைனிங் முடித்ததுலேருந்து நான் ஒரு என்ஒய்வி வாலண்டியர், நேரு கேந்திராவோட வாலண்டியர் அப்படிங்கும்போது ஒரு கரெக்டான ரெகக்னேஷன் கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கலெக்டர் லெவல் கலெக்டர் சார்கிட்ட போய் எப்படி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி எந்த ஒரு விஷயங்களும் எப்படி மூவ் பண்ணணும், யார்கிட்ட போய் பேசணும் அப்படின்றதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ட்ரைனிங்கில் கொடுத்தாங்க. அதோடு மட்டும் இல்லை, இங்கே 15 நாள் ட்ரைனிங் அப்படின்னும் போது ஒரு வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கூட இருக்கிற அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் நல்லா உருவாயிடுச்சு. இன்னையோட முடியுது இந்த 15 நாள் ட்ரைனிங். நாங்கள் ரொம்ப ரசித்த விஷயம் என்னென்னா, டைமுக்கு சாப்பிட்றத நான் கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது பஞ்சுவாலிட்டி, இந்த டைமில் அங்கே இருக்கணும், அந்த டைமில் அங்கே இருக்கணும். ஸோ வாய்ப்பளித்த செந்தில் சாருக்கும் மற்றும் எங்களுடைய இயக்குனர் நடராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம் தலைவர் அவர்களே. அதாவது தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டோம். ஸோ எதுக்காக அப்படி சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவரோட ஆக்டிவிட்டிஸ் சரி, அவரோட தலைமை பண்புகளையும் சரி, எல்லாருமே அவர் வந்து தலைவராக சிறந்து விளங்கினார். எங்களெல்லாம் வழிநடத்தி சென்றார். நிறைய தூரம் பீச்சுக்காக இருக்கட்டும், விவேகானந்தர் ராக்காக இருக்கட்டும், நிறைய பிளேஸ் எங்களை வழிநடத்தி சென்றார். இந்த ட்ரைனிங் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ட்ரைனிங் வந்து எனக்கு வந்து பல கருத்துகள் வந்திருக்கு. அதில் ஒரு சில கருத்தை மட்டும் சொல்கிறேன்.
முக்கியமாக வந்து நான் வந்து சோசியல் சர்வீஸ் அதிகமாக பண்ணியிருக்கேன். எங்கள் ஏரியாவில் வந்து நான் பண்ணுற சர்வீஸ் வந்து எங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் போய் கேட்டு பார்த்தா தெரியும். நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதோடைய நலத்திட்டங்கள் வந்து அதிகமாக வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த வகையில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இருக்கும்போது தான் நேரு கேந்திராவை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அதுலேருந்து நேரு கேந்திராவில் வந்து நான் ஜாயின் பண்ணி இப்போ நான் வாலண்டியர்ஸாக நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். இந்த கேம்ப்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, இப்போ வந்து இந்த நான் வாலண்டியர்ஸாக போய் நான் வந்து ஒவ்வொரு அரசு அதிகாரியையும் நான் சந்திக்கும்போது, முதல்லாம் சந்திக்கும்போது எனக்கு வந்து ஒரு சில வாய்ப்பெல்லாம் தரமாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நான் வாலண்டியர்ஸுன்ற முறையில் ஒவ்வொரு வாய்ப்பும் எனக்கு தருவாங்க. ஏன்னா அந்த உடைய அதிகாரியாக நான் இருக்கேன். வாலண்டியர்ஸுன்ற ஒரு தலைமை பண்பு இப்போ நான் ஏற்றிருக்கேன். அதனால் இன்னும் வந்து எங்கள் பகுதியில் வந்து இன்னும் வந்து எல்லா கிராமங்களும், ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு கிளப்பை ஓப்பன் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நலத்திட்டமும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னுடைய சார்பாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன். இதுதான் இதில் என்னுடைய கருத்து. நன்றி.